மாமா சீக்கிரம் கிளம்பி வாமா. இந்த வந்துட்டே மாப்பிள, இந்த வந்துட்டியா? கதவை யார் மூடுறது? மரன் சாட்டு பூச்சி வாமா. கருணா மாமா, எங்க திருவிழாவுக்கு கிளம்பிட்டியா? ஆமாமா. நீ ஒன்னும் திருவிழாவுக்கு வர வேண்டாம் மாமா. உன் உசுறு போனா ஏன் உசுறு போன மாதிரிடா, உள்ள போடா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா மாமா இங்க இருக்கிறது சரியாவே வராதுப்பா. மாமா வா மாமா. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க, கூப்பிட்டு போறியா நீ? உண்மையே சொல்றே, நம்புங்கனே. அவ யாரு எனக்கு தெரியாதுனே, கூட இருந்தான் தெரியாது. ஜீவா கர்ணனை கூட்டிட்டு வந்திருக்கான் மச்சான். கர்ணனை கூப்பிட்டு வந்ததுனால நீங்க ஒண்ணும் பதட்டப்பட வேண்டாம். கூட மாப்பிள்ள இருக்காய் மச்சான், நீங்க பயப்படாது. அது வந்து மச்சான் Come on.
சொல்லுங்க மாமா. என்னைய காப்பாத்தல முடிய சாமி வந்து வெட்டு பத்து கிடைக்கல. டேய் நீ கிட்ட வராத, நீ வராதடா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா துரோகி. என் முஞ்சிலே முடிக்காத, போயிடு போயிடுறா, போங்கல போயிடுறா. டேய் முடிக்காதடா என் முஞ்சில, போடா போடாங்கிறல்ல. அறிவிடு அறிவிடியா நினைச்சையா, நினைச்ச மாதிரி ஆயிடுச்சேயா. தானியா இந்த திருவிழா நடத்த வேணாம்னு சொன்னேன். யோ உசுறு போக போதியா, தூக்கியா முதல்ல தூக்கியா தூக்கியா பட்டுன்னு பாத்துக்கிட்டு தூக்கியா தூக்கியா முடிவு போயா, நிக்காம போய வேகமா சீக்கிரம் சீக்கிரமியா. அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா, யாரும் பயப்படாதீங்க. ஃப்ளாக்ஸ் Oh
என்ன பண்ணலாம்? பரவாயில்ல சார், டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு வரட்டும், விட்டுருங்க. லிமிட்டட் பர்சன் மட்டும் உள்ள போ, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட கூடாது, சீக்கிரம் வெளியே வந்துடும். சரிதா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ், தேங்க்ஸ். சீக்கிரம் வாங்க. கண்ணு திறந்து பாருங்கப்பா, பார்க்க சொல்லுங்க மாமா, ஒரு முறை கண்ணு திறந்து பார்க்க சொல்லுங்க. அப்பா பார்க்க சொல்லு, கிளம்புங்க. இப்படி முப்பட தளபதி எனக்கு மூணு பேர் இருந்து பெத்தாப்பே விஜயத்துல விட்டு பாக்க விட்டு வட்டீங்களையா? என்ன கரண்ட் போன நிமிஷத்துல என்ன ஆயி போச்சுனே, திட்டம் போட்டு பண்ணிட்டாங்களே. எவை குடிக்கிற கஞ்சி இல்ல, மாமி மண்ணல்லி போட்டாரு. திட்டியாலும் கூடவே இருந்து என் மாமி மேல வெட்டு விழுக வச்சிருந்தேனே. பாப்புல நிமிர்ந்துட்டு உடம்புல உசுர வச்சு என்ன யா செய்ய போறேன்? அப்பா கொண்டு ஆகாது, அப்பா கொண்டு ஆகாது, அப்பா கொண்டு ஆகாது, அண்ணமையிலே ஆனந்தி ஒண்ணு ஆகாதுமா, அப்பாவுக்கு ஒண்ணு ஆகாது.
ஏதோ கழுத்துக்கு வச்ச குறி கையோட போச்சுன்னு ஆறுதல் பட்டுக்கிற வேண்டியது. சாமி புண்ணியம்மா. மச்சான் சீக்கிரம் வந்துடுவாருமா, பயப்படாதமா, ஒண்ணும் ஆகாது. தெரிஞ்சது பாதி உசுறு போய் மீதி உசுறு போன மாதிரி இருக்கு. இப்படி ஆயிருச்சே, இனி இந்த மதிப்புனூருக்கு மதிப்பு இருக்குமா? எங்க இந்த திருவிழாவோட தெருவிழல போயிருச்சு. மதிப்புனூரோட மானம் மரியாதை அம்பிட்டோம், அதுவா போச்சா? டா சீரு கொடுத்து அனுப்பிட்டாங்களே. ஐயோ, ஏற்கனவே நடந்ததை நினைச்சு நொந்து போயிருக்காங்க. நீ யாருல பேசாட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி குத்தி காட்டி பேசாமையாவது இருமா. நீ வேற ஏதாவது பேசி அவங்களை கோவப்பட வச்சாத. கோவம் இவங்களுக்கு வந்துட்டாலும் பொம்பளை கிட்ட கோவத்தை காட்டி என்ன பண்ண போறீங்களா? காட்ட வேண்டிய இடத்துல கோவத்தை காட்டாம மூக்குக்கு கீழே மீசையை வச்சுக்கிட்டு நானும் ஆம்பளை வேண்டு நிக்கிறத பாரு, தூணு கணக்கா. ஏமா, எந்த இடத்துல ஏதாவது பேசணும் தெரிய வேணா, அமைதியா இருமா பேசாம. என்னத்த அமைதியா இருக்க? இந்தா இம்பிட்டு பேர் இருக்கீங்க, என்ன செஞ்சீங்க? படுக்க வச்சிட்டீங்கல்ல மாமன. இதே இந்தா இந்த பஞ்சவர்ணத்துக்கிட்ட ஒரு வார்த்தை, ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா என் மாமன் மேல ஒரு தூசு படாம பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அவ்வளவு ஏன் டா? தம்பிகளா போங்கடா, என்ன பாத்துட்டு வாங்கடா, போய் கபடி ஆடி ஏர்கோட்டை மட்டும் இல்ல எல்லா கோட்டையும் தொட்டுட்டு வந்திருப்பாங்க. ஆமா, வந்த இடத்துல வந்தமா பார்த்தமா போனமான்னு இருக்க சொல்லுங்க. தேவையில்லாம இந்த இடத்துல எதுவும் பேசக்கூடாது. இந்த வக்கணைக்கு ஒன்னும் குறவு இல்ல. ஐயோ, இப்படி கைய ஒடிச்சு படுக்க வச்சுட்டீங்களே மாமன, அவ்வளவுதானா? இனி பாக்க முடியாத அவர இப்ப பாக்க முடியாது. ஐயோ, மாமனை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு நினைச்சு பாக்க முடியாம போச்சு. சரிடா தம்பிகளா, மாமன் வீட்டுக்கு வந்த பிறகு நல்ல கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொண்டு போய் குடுத்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துருவோம். சரியா? சரிங்க, பாத்துக்கோங்க என் மாமனை. இம்பிட்டு பேர் இருக்கீங்க, விட்டுறாதீங்க. தா பாத்துக்கோங்க, தா வாடா. என்ன சொல்றாங்க? ஊருக்குள்ள செவங்காலைக்கு ஆழமா விட்டு விழுந்திருக்கு, எலும்பு சேதாரம் சொல்லி டாக்டர் சொன்னதாக அரசல் புரசல பேசிக்கிட்டாயிலே. அட ஆமானே, துருப்பிடிச்ச அருவாள்ல விட்டுருக்காயனே, அந்த துரு ரத்தத்துல கலந்து கையவே வெட்டி எடுக்கணும்னு சொல்றாங்களாம். அப்படியா? கண்டுபிடிச்சியா? ஆமனே, கண்டுபிடிச்சியா?